பெண்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற ஆல்ஃபா மெயில்னா யார், அவங்களுடைய யூனிக் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ஃபா மெயில் அப்படிங்கிறவங்க நம்ம பசங்க கேட்டகரியில் யூனிக் பர்சனாலிட்டியை தான் ஆல்ஃபா மெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா காட்டில் இருக்கிற சிங்க மாதிரி. அதாவது என்ன தான் நிறைய காட்டில் விலங்குகள் இருந்தாலும் சிங்கத்தால் மட்டும்தான் அந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு யூனிக் பர்சனாலிட்டி தான் ஆல்ஃபா மெயில். ஆல்ஃபா மெயில் அப்படிங்கிறவன் எப்பயுமே ஒரு சொசைட்டியோட தலைவனாக இருப்பான், இல்லை ஒரு டீமோட தலைவனாக இருப்பான். ஆனால் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி அந்த சொசைட்டிக்கு லீடராக இருப்பான். அந்த அளவுக்கு ரொம்பவும் திறமையான ஒரு பர்சனாலிட்டி தான் ஆல்ஃபா மெயில். அப்படிப்பட்ட யூனிக்கான ஆல்ஃபா மெயிலோட 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட அல்டிமேட் நோக்கம் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றுறது மட்டும்தான். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1. ஆல்ஃபா மெயில் எப்பயுமே ஒரு குட் லீடராக இருப்பான். ஒரு குட் லீடர் அப்படிங்கிறவன் தான் மட்டும் முன்னேறினா பத்தாது, தான் கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து முன்னேறணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் கொண்டவன் தான் ஒரு குட் லீடர். ஆல்ஃபா மெயில் எப்பயுமே இதே ஆட்டிடியூட தான் இருப்பான். தான் மட்டும் முன்னேறினா மட்டும் பத்தாது, தான் கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து முன்னேறணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடில் தான் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து முன்னேற்றி கூட்டிருப்பவான். அதுக்காக ஆல்ஃபா மெயிலோட அந்த லீடர்ஷிப்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை விட்டு கொடுக்க மாட்டான். எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற யூனிக் அந்த ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணி மறுபடியும் எப்பயுமே அவன் மட்டும்தான் லீடராக இருக்கணும்னு நினப்பான். அடுத்தவங்கள லீடராக்குறத அவன் ஒரு காலத்துலேயும் அக்செப்ட் பண்ண மாட்டான். 2. ஆல்ஃபா மெயில் குட் லேர்னர், அதை விட குட் லிசனர். அவனுக்கு ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கிறணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வயசு வித்தியாசமெல்லாம் பார்க்க மாட்டான், கண்டிப்பாக கற்றுக்குவான். அதே மாதிரி இன்றைக்கி அப் டு டேட்டில் என்ன டெக்னாலஜி இருக்கோ அதெல்லாம் ஈஸியாக கற்றுக்குவான். அதனாலேயே அவன் எப்பயும் லீடராக இருக்கான். நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தில் லேக்காக இருக்கிறதுனால தான் ஒரு லீடரோட ஃபாலோவராக நிறைய பேர் நம்ம இருக்கோம். எப்பையும் தான் மட்டும்தான் லீடராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதுனால புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு தன்னுடைய டீமுக்கும் அதை சொல்லிக் கொடுக்குறதுல ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் காட்டுவான். 3. ஆல்ஃபா மெயில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தேடி போக மாட்டான். ஆனால் அவனை தேடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மூக்கொடைக்காமல் திரும்பி வரமாட்டான். அந்த அளவுக்கு ஒரு டெட்லியஸ்டான பர்சன் தான் ஆல்ஃபா மெயில். ஆனால் அவனை நம்பி அவனுக்கு கீழே இருக்க ஒரு கூட்டத்தை எப்பயுமே கைவிட மாட்டான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மொதல் ஆளாக சால்வ் பண்ணுவான். அதே மாதிரி அவங்கள அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற ஆட்டிடியூடோடு தான் எப்பயுமே ஒரு ஆல்ஃபா மெயில் இருப்பான். 4. ஆல்ஃபா மெயில் எப்பயுமே பொண்ணுங்களை சேஸ் பண்ணவே மாட்டான். இவங்ககிட்ட இருக்கிற யூனிக் ஆட்டிடியூடை பார்த்துட்டு பொண்ணுங்க தான் இவனை சேஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சொசைட்டியில் ரொம்பவும் டாப் கேட்டகரியான ஒரு பர்சனாலிட்டி தான் ஆல்ஃபா மெயில். இந்த யூனிக் பர்சனாலிட்டினாலேயே நிறைய ஆல்ஃபா மெயில் பார்த்திங்கன்னா ப்ளே பாயாக இருப்பாங்க. அவனை சுற்றி எப்போ பார்த்தாலும் ஒரு பெண்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது மற்ற மெயில்ஸை ஆட்டோமேட்டிக்காக பொறாமையில் தள்ளத்தான் செய்யும். 5. ஆல்ஃபா மெயில் எப்பயுமே பஞ்சுவலாக இருப்பான். அவனுடைய ஒர்க்கை ப்ராப்பரான ஷெட்யூல் போட்டு அன்னைக்கே பண்ணி முடிச்சிருவான். அதே மாதிரி அவனுடைய ஒர்க் முடிக்காமல் இன்னொருத்த வந்து ஹெல்ப் கேட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நோ சொல்லிடுவான். என்ன ரீசன் அப்படிங்கிறத ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களையும் கன்வின்ஸ் பண்ணிடுவான். இந்த பஞ்சுவாலிட்டி ஆட்டிடியூடு அவனுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். தன்னுடைய லைஃப் வந்துட்டு தான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஈஸியாக சக்ஸஸை நோக்கி போயிடலாம். இந்த மாதிரியான ஆட்டிடியூடு இருக்கிறதுனாலேயே ஆல்ஃபா மென் ஈஸியாக சக்ஸஸை அடைஞ்சிட்றாங்க. இந்த ஆட்டிடியூட்லாம் உங்ககிட்டயும் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஆல்ஃபா மெயில் தான். நீங்கள் ஆல்ஃபா மெயிலாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டிடியூடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரே நாளையில் கண்டிப்பாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் ஆல்ஃபா மெயிலாக மாறலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.